ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபாரின் வைன். பாம்பேல என் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுத்தான். வா. ஐயோ எனக்கு வேணா சார். ஹே, இதுல ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, தினமும் கொஞ்சம் வைன் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதா. கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம். டேஸ்ட் பிடிக்கலனா விட்டுரு. கொஞ்சம் சாப்பிடு. ஐயோ நோ, வேண்டாம் சார். ப்ளீஸ். கொஞ்சம். சுமிதா, ஏய் மாடியோ. ஹாய், இது கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு. இந்தா. Cheers. வயன பாட்டம்ஸ படிக்கிற ஒரே ஆள் நீ தான். என்ன என்னமோ வேணா வேணாம் சொன்னிய, இப்ப நல்லா என்ஜாய் பண்ற. Just enjoy the feeling. சார் நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன். நான் பிளாட் ஆயிடுவோம் போல இருக்கு.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன சுமி, சரியா தூங்கலையா? அதெல்லாம் இல்லை சார், நிம்மதியா தூங்கினேன். நான் காஃபி கொண்டு வரேன். சுமிதா, many many happy returns of the day. Thank you sir. என்னோட பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு அழகான ஸ்டாரோட பர்த்டே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா? தொடர்ந்து பாரு. டைமண்ட் நெக்லஸ், இதுதான் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ நோ சுமிதா, நீ இப்ப என்ன சார்னு கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. ஜஸ்ட் கால் மீ ஆர்கே. சுமிதா, நீ எனக்கு கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இன்னும் சொல்ல போனா இந்த நிமிஷத்துலேருந்து என் வாழ்க்கையில் நீ ஒரு பாகம். அது மட்டும் இல்லை, என் பிஸ்னஸ்லையும் நீ எனக்கு ஈக்குவல் பார்ட்னர். ராம்குமார் சுமிதாவோட வாழ்க்கையில் வந்ததோட அவளோட ஸ்டேட்டஸ் ஒரேடியாக உயர்ந்து போச்சு. பாம்பேல ஆர்கேட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஹிந்தி ஃபிலிம்லும் அவளை அபிநயிச்சு. அதோட இந்தியாவில் இருக்கிற ஒருபாடு பிரபல நடிகைகளில் ஒரு ஆளாயிட்டு சுமிதா மாறியிருந்தோம். இது கலக்கும் சார், மெகா ஹிட் தான். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் அப் போட்டு சத்தியம் பண்ணி தரேன். அதுக்கு சார் இன்னும் முழு கதையை சொல்லலையாச்சே, மீதி கதையும் கேளுங்க. அப்ப இது சாம்பிள் பீஸ் தான் சொல்றீங்க? இந்த ட்ரெய்லரை கேட்டு நான் ஹாட் ஆயிட்டேன். மொத்த படத்தையும் ஜனங்க தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்?